ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டெய்லியுமே வந்து ஆதோவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பேபி பட்டன்ஸோட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஆதோவோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பற்றி கேட்டிருந்தீங்க, நான் பேபி வாஷ் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசராகவும் யூஸ் பண்ணுறேன், ஹேர் ஆயிலாகவும் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். பேபி பட்டன்ஸோட இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 100% பியூர் அண்ட் நேச்சுரல். இதில் வந்து எந்த மினரல் ஆயிலோ, கலரு, ஃப்ராக்னன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம தினமும் காலையில் வந்து அவங்க குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஹெட்டில் வந்து மசாஜ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேபியாக இருக்காங்க, பிறந்த குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா இது மசாஜ் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை கால் எல்லா பக்கம் வந்து நல்லா மசாஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிக்க வைக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம மாய்ச்சரைசர் க்ரீம் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆயிலே வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா கையில் ரப் பண்ணி விட்டுட்டு கையில் காலில் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி விட்ருவேன். இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் சப்புலாகவும் இருக்கும். இதே வந்து பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து டைப்பர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாப்பி ரேஷஸ்லாம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸ்டு, கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் கிடையாது. தேங்காய் பால்லேருந்து இதை வந்து ஹீட் யூஸ் பண்ணாமல் சென்ட்ரிஃபியூகல் டெக்னாலஜி மூலமாக வந்து இந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. ஸோ 100% சேஃபு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய அப்படியே எல்லா பெனிஃபிட்ஸும் நியூட்ரியன்ஸும் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக இந்த மெத்தடில் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் பிறந்த குழந்தையிலேருந்தே வந்து ரெகுலராகவே வந்து கைக்கு காலுக்கு அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு ரெகுலராக வந்து காலையில் வந்து எண்ணெய் வச்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நேச்சுரல் ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்கப் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து லிப்ஸ் கிராக் ஆகிருக்கு, காலில் பாதத்தில் வெடிப்பு இருக்குது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்ட்ரெச் மார்க்கு கூட இது யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் இருக்கும், அலர்ஜி இருக்கும், கிரெடல் கேப் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தடவை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வைக்காமல் லைட்டாக எடுத்து நல்லா இந்த மாதிரி லேஸாக வந்து தலை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுருவேன். இந்த கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயில் புல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். பேபீஸ்க்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பீனட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து அவல் தாளிக்க போகிறேன். அவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி அவல் வந்து எடுத்திருக்கேன். சிகப்பரிசி அவல் வந்து நல்லா கெட்டி அவல் எடுத்து கொஞ்சம் வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 minutes அந்த மாதிரி ஊறுச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். எடுத்து வாயில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கி வச்சுருக்கிறதுல அந்த அவல் எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ ஒரு 5 minutes வந்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, குக்கிங் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம ஈஸியாக வந்து தாளித்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் செய்யலாம். வீட்லேயே வந்து ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் வந்து வித் க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சாலட், இதோடு சேர்த்து ஒரு கம்ப்ளீட் தந்தூரி சிக்கன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அதான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 cup தயிர் எடுத்திருக்கேன், ஹோம்மேட் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்ல திக் கர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 cube ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ நல்லா உங்களுக்கு திக்னஸ்க்காக அதில் 2 spoon ஆட் பண்ணிவிட்டு, காரத்துக்காக நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 teaspoon வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி தான் வந்து மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா 2 கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1/2 முடி வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 lemon வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம்.
எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. எல்லா மசாலாவும் வந்து ஒன்றா வந்து மேரினேட் ஆகி ரெடியாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம். லெக் பீஸு, பிரெஸ்ட் பீஸ் அந்த மாதிரி நம்ம எதாவது வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீசஸ் வாங்கும்போது நீங்கள் ஸ்லிட்ஸ் வந்து நிறையா போட்டுக்கோங்க. கடையிலே போட்டு கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா வந்து நீங்களாம் வந்து கத்தி வச்சு நல்லா ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஈவனாக குக் ஆகணும். ஸோ ஸ்லிட்ஸ் மட்டும் கம்பல்சரியாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா சிக்கன் பீசஸ் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 hours மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கிடும். ஸோ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் 2-3 days வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன், இது 3 தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து இப்போ ரெகுலராகவே வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து டயட்டில் வந்து எடுத்துக்கக்கூடாது. சிக்கன் ஆர் ஃபிஷ் எடுத்துக்கலாம், பட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஒன்று வந்து நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நார்மல் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸு, ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். சிக்கன் கறியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கீ ஏர் ஃப்ரையரில் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீக் ரோபோ குக்கரோட டாப் பாட்டில் வந்து லிட்டு மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஏர் ஃப்ரையருக்கு. அதுக்கு இந்த மாதிரி நெட் பேஸ்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சிக்கன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது நமக்கு சுத்தமாக வந்து ஆயிலே தேவைப்படாது. ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. லைட்டாக வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு 2-3 drops ஆயில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 1 tablespoon ஆயில் தான் வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்பப்போ லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி 1-2 drops விட்டுட்டு நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். மேலே இருக்க லிட்டு தான் வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ரையர், கீழே இருக்கிறது கீக் ரோபோ குக்கர். ஸோ இந்த குக்கரில் இந்த மேல் இருக்க ஏர் ஃப்ரையர் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்கலாம். இதோட அன்பாக்சிங் டீடைல் ரிவ்யூ எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம தந்தூரி சிக்கன். ஸோ மெனு வந்து தந்தூரி சிக்கன் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் சிக்கனு, கிரில் சிக்கன், பீஸா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபிஷ்ஷு, ஃப்ரானு அதுக்கெலாம் தனியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே வந்து இந்த கிச்சன் டாங்க்கும் கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சட்னி தான். ஸோ இதை வந்து கர்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹோட்டல்ஸ்லாம் தருவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை வந்து ஒரு கையளவு, அதில் வந்து பாதி வந்து புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 teaspoon அளவுக்கு சாட் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 teaspoon அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 lemon வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி இது. ஈவன் சாண்ட்விட்சுக்கு கூட நீங்கள் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 tumbler அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 cup வந்து 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னி வந்து கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1-2 minutes வந்து இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான் நம்மளோட தந்தூரி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்க சட்னியை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 glass container வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு 1 week வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ப்ரிசர்வ்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு அளவுக்கு தந்தூரி சட்னி வந்து எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஹெல்த்தியும் கூட.
ஸோ நம்ம சிக்கன் கூட பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டிப் பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் மேலே லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேசாக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் குக்கிங்கை வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போடுறதுக்கு, குக் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கே விடுறோமோ அங்கேருந்து மறுபடியும் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும். எங்கே விட்டோமோ அதுலேருந்து நமக்கு வந்து கன்னியூ ஆகிட்டுருக்கோம். இது குக் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஆனியன் சாலடும் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனியன்ஸ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சாலட்ஸ் கட் பண்ணும்போது ரிங் ரிங்காக கட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப காரமும் அதெல்லாம் எதுவும் இருக்காது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணுறோம். ரொம்ப கம்மியாக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆனியன் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டிப் அண்ட் இந்த ஆனியன் வச்சு தந்தூரி சிக்கன் சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன்ஸ் வந்து 2 பீஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்தளவுக்கு காரம் தந்தூரி சிக்கன்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கனும் வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ 4 பீஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டேன், எனக்கு 2 பீஸ், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 பீஸ் பண்ணேன். ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் பண்ணுற மாதிரி நம்மளோட காஸ்டியன் கிரில் பேனில் வந்து நீங்கள் இதே மேரினேஷனில் சிக்கனை வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கும் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். கூட வந்து இந்த ஆனியன் சாலட் அண்ட் சட்னியோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் வந்து உங்களுக்கு சீசன், இந்த டைமில் வந்து நல்லா அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம வந்து பிளான்ச்சிங் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 மந்த்ஸுக்கு வந்து நம்ம தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குக்கிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளான்ச்சிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அந்த வெஜிடபிளோட கலர், டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவர், இது மூணுமே வந்து மாறாமல் அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஜிப்லாக் கண்டெய்னர் இல்லைன்னா வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா ரெசிபீஸ்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசர் செல்ஃபில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். முத்துல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கும் கூட, எதுவுமே வந்து ரீஃபைண்டோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடையாது. ஸோ மில்லட்டில் வந்து நீங்கள் மில்லட் சேமியா, அதுக்கப்புறம் மில்லட் அவுல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர், அப்புறம் சிறுதானிய மிக்ஸு, இந்த மாதிரி எல்லா பவுடர் வெரைட்டிஸுமே வந்து அவங்கள்ட்ட கிடைக்கும். ஈவன் வந்து பாஸ்தா எல்லாமே வந்து மில்லட்ஸில் பண்ணது, அதே மாதிரி சத்துமாவு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நமக்கு வந்து ஆர்கானிக்காகவும் வேணும் பட் நல்லா நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மித்துலா ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இட்லி பொடியிலே வந்து பார்த்திங்கன்னா வல்லார இட்லி பொடி, சாம்பார் பவுடர், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்களோட ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, இட்லி பொடி, இது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஹெல்த் மிக்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தான், நிறையா வந்து எனக்கு சாம்பிள்ஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தாங்க, நான் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ வீட்டில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இந்த மாதிரி மில்லட் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க பேஜ் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டயட் குக்கிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த ராகி மாவு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ராகி ரொட்டி அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு,
இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லட் ஹெல்த் மிக்ஸு. ஸோ அதுவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன், ரொட்டி மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ராகி மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் ஹெல்த் மிக்ஸு. இது வந்து நம்ம மில்கில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வந்து கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியும் வந்து பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வல்லார இட்லி பொடி, இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாசிப்பயிர் மாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு நெக்குக்கு இதுக்கெலாம் வந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த விலாகில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். இதோடு இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.